பயிற்சி 1.2ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். வெண்படங்களை பயன்படுத்தி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிறதுக்கு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏ இது பி இது சி. ஸோ சர்க்கிளுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் எது ஏபிசின்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஏங்கிற சர்க்கிள் என்னது, இதுதான் வந்து நமக்கு ஏ. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ஏங்கிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும், அந்த லைன் போட்டுக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க மிஸ்டேக்கு, இப்போ இது ஏ இது பி இது சியா ஏபிசி. இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல தான் வந்து நம்ம எல்லாரும் மிஸ்டேக் விடுவோம். அதாவது இந்த ஏங்கிற சர்க்கிள் இருக்கா, இது ஃபுல்லாக நமக்கு ஏ. ஆனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, இது வரைக்கும் மட்டும்தான் லைன் போடுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த பிங்கிற சர்க்கிள், இது வந்து சிக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லைன் போடாமல் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுங்கிற உறுப்பு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்னது, ஏல ரெண்டு ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ பிலேயும் நமக்கு என்னது ரெண்டுங்கிற உறுப்பு, சிலேயும் நமக்கு என்னது ஒன்றுங்கிற உறுப்பு இருக்குது. அப்போ ஏல வந்து ரெண்டு ஒன்று இருக்கா, அப்போ என்ன செய்யணும், நம்ம லைன் வந்து இது எல்லாத்துக்குமே தான் என்ன செய்யணும், சேர்த்து போடணும். அதனால தான் ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும், லைன் போடணும். அடுத்து பி வெட்டு சி. இப்போ இந்த பிலேயும் சிலேயும் நம்ம பொதுவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த லைன் போடணும். இது ஏ இது பி இது வந்து சி. இப்போ இதில் வந்து நமக்கு எது வந்து பி, ஸோ இந்த இது வந்து நமக்கு என்னது பிங்கிற சர்க்கிள். அடுத்தது இது வந்து நமக்கு என்னது சிங்கிற சர்க்கிள். ஸோ இப்போ இதில் எது பொதுவாக இருக்கும் பியில் சியில், இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏங்கிற சர்க்கிளில் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு ஏ. ஸோ இப்போ இதில் பொதுவாக இருக்குது என்னது, இந்த பியும் இந்த சியும் தான். ஸோ இந்த இது தானே நமக்கு என்னது பியும் சியும் சேருது. ஸோ இது வந்து ஏவும் பியும் வந்துடும், இது வந்து ஏ வெட்டு பி வந்துடும், இது வந்து ஏ வெட்டு சி வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது பி வெட்டு சி. இந்த லைன் தான் நமக்கு என்னது பி வெட்டு சி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நம்ம லைன் போட்டோமோ எல்லாத்தையும் என்ன செய்யணும், சேர்த்து இந்த வெண்படத்தில் நம்ம போடணும். ஸோ ஏ பி சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற சர்க்குக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம், அப்போ ஏங்கிறதுக்கு இதுக்கு போடணும். அடுத்து இதில் பாருங்கள், இந்த இது எடுத்திருக்கோம், இந்த இதில் நம்ம லைன் போட்டிருக்கோமா, அப்போ இதை என்ன செய்யணும், இங்கே போடணும். ஸோ இதான் நமக்கு என்னது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. இதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஏ சேர்ப்பு பி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஏ இது பி இது வந்து சி. ஸோ இது ஏ இது பி இது சி. இப்போ இதில் நமக்கு வந்து எது எது ஏ, ஸோ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஏ. ஸோ இந்த சர்க்கிள் நமக்கு என்னது ஏ. ஸோ பி வந்து நமக்கு என்னது, பி வந்து இந்த சர்க்கிள். அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் சேர்த்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த சர்க்கிள் போட்டது எல்லாத்தையும் என்ன செய்யணும், சேர்த்து இந்த லைன் போட்டுக்கணும். இதுதான் நமக்கு என்னது ஏ சேர்ப்பு பி. அடுத்து என்னது ஏ சேர்ப்பு சி. ஸோ ஏ இது பி இது வந்து சி. இப்போ ஏபிசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவையும் பி சியவும் தான் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து போடணும். ஸோ இது வந்து ஏங்கிற சர்க்கிள். அடுத்து இது வந்து என்னது நமக்கு சிங்கிற சர்க்கிள். அப்போ இது ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஏ சேர்ப்பு பி லைன் போடணும். அப்போ இந்த சர்க்கிள் போட்டதுக்கு ஃபுல்லாகவே நமக்கு என்னது ஏ சேர்ப்பு சி. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு போட்டிருக்கோமா, ஏ சேர்ப்பு பி ஏ சேர்ப்பு சி. ஸோ அதில் வந்து எது இதுலலாம் ரெண்டு இதுலேயும் லைன் பொதுவாக பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து இதில் போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்கா, அந்த பி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு லைன் இருக்குது, ஆனால் இந்த பியில் லைன் இல்லை, அப்போ இது பொதுவாக இல்லை. அடுத்து இந்த ஏல லைன் இருக்குது, இந்த ஏலையும் லைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஏல ஃபுல்லாக லைன் போட்டுக்கணும், ஏன்னா இந்த பியில் இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த சீல இல்லை ஆனால் இந்த சீல இருக்குது. ஸோ ஆனால் பொதுவாக எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த இந்த இடத்துல லைன் இருக்கா, ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்க இடத்துல லைன் இருக்குது, இங்கேயும் லைன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இங்கேயும் நம்ம லைன் போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னது லைன் எதுவும் இல்லை, ஏன்னா இந்த சீல வந்து லைன் இல்லை, இங்கே லைன் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து எதுவுமே இல்லை. அப்போ இது மட்டும்தான் நமக்கு லைன் இருக்குது. இது என்னது நமக்கு செகண்ட் டயக்ராம் ரைட் ஹேண்ட் சைடு.
சோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்குது, செகண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 = 2 சரிபார்க்கப்பட்டது.